வெல்கம் டு நெட்சர்ஃப். இது வந்து ஒரு அருமையான வியாபார வாய்ப்பு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைரக்ட் செல்லிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங்கிறது வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு நியூ சிஸ்டம். இது வந்து 100 இயர்ஸ் ஓல்டு இண்டஸ்ட்ரி ஃபாரின் பொறுத்தவரைலும். நம்ம இந்தியாவில் வந்து இது 1996 வந்து வந்தது. 2016 வரலாம் இதுக்கு வந்து எந்த விதமான கைட்லைன்ஸும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து இருந்தது. பட் 2016 வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்காக சில கைட்லைன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 75,000 கம்பெனிஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லா கம்பெனியுமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை யாரெல்லாம் வந்து கரெக்டாக அந்த கைட்லைன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 392 கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்து ரன் ஆகிட்டு. இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக ஆக்கக்கூடிய பொட்டென்ஷியல் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி இது. இப்போது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுக்கும் நம்ம டைரக்ட் செல்லிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர்கிட்ட வந்து சேர்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல கைகள் வந்து மாறி வரும். டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைல் ஷாப்பு, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய செலவு வந்து வரும். அதே இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய டைரக்ட் செல்லிங்கில் வந்து அதே பொருள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அது வந்து நேரடியாக கஸ்டமருக்கு வந்து வந்து சேரும் த்ரூ டைரக்ட் செல்லர்ஸ். ஸோ இன்ட்ரடியூசிங் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆஃப் இந்தியா, நெட்சர்ஃப். கம்பெனியோட நேம் வந்து நெட்சர்ஃப் கம்யூனிகேஷன் ப்ரைவேட் லிமிடெட். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து 25th May 2001 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து மகாராஷ்டிரா புனேவில் இருக்குது. ஸோ 20 வந்து கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 23 ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதோட டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒன், மிஸ்டர் சுஜித் எஸ் ஜெயின். இவர் வந்து MBA இன் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸு. இவர் வந்து பிர்லா குரூப்பில் வந்து லீகல் அட்வைசர் எஸ்கே ஜெயினோட சன். அவர் இன்னொருத்தர் சஞ்சய் மால்பானி. இவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு. இவர் யாருன்னா பிர்லா குரூப்போட மகள் வழி பேரன் இவர். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 100% வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட், வெஜிடேரியன் ப்ராடக்ட்டு. கம்பெனி வந்து 100% வந்து டெட் ஃப்ரீ, கடன் இல்லாத ஒரு கம்பெனி. கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% வந்து ஓன் மேனுஃபேக்சரிங், வெளியிருந்து எந்த ப்ராடக்ட்டுமே வந்து வாங்குறதில்ல. அதே மாதிரி R&D ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. 50+ சயின்டிஸ்ட் வந்து கம்பெனிக்கு ஓனாகவே வந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து இமாச்சல் பிரதேசிலையும் பூனாவிலையும் வந்து 2 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து இருக்குது. கம்பெனி வந்து இன்னைய தேதியில் வந்து 64 ப்ராடக்ட்ஸ் வந்து 4 கேட்டகரியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் இயற்கை விவசாயத்துக்கும் கேட்டல் கேர் கால்நடைகளுக்காகவும் 13 ப்ராடக்ட்டும், ஹோம் கேருக்கு வந்து 2 ப்ராடக்ட்டும், ஹெல்த் கேருக்கு 15 ப்ராடக்ட்டும், பர்சனல் அண்ட் பியூட்டி கேருக்கு 34 ப்ராடக்ட்டும், மொத்தத்தில் 64 ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னி தேதியில் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து பயோஃபிட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கான பொருட்கள். அதேமாதிரி கால்நடைகளுக்காக 2 ப்ராடக்ட் இருக்குது, அதுதான் இது. அதேமாதிரி நேச்சுரோ மோர் ஹெல்த் கேருக்காக நேச்சுரோ மோர், க்ளீன் அண்ட் மோர் ஹோம் கேருக்காக, அப்ஸ் அண்ட் மோர் வந்து பர்சனல் கேருக்காக. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ப்ராடக்ட் செஷனில் வந்து தனியாக வந்து பார்க்கலாம். நெட்சர்ஃப் பிளான். ஸோ இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத, எப்படி பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நெட்சர்ஃபோட பிளான் வந்து பார்த்திங்கனாக்கா, ஜாயின் பண்ணும்போது ஒரு ஐடி ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து லைஃப் டைம் ஐடி. ஸோ இதுக்கு வந்து ரெனியூவல்லாம் எதுவும் கிடையாது. லைஃப் டைம் வந்து இந்த ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கம்பல்சரியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் வந்து கிடையாது. அதே மாதிரி PVBV சிஸ்டம் வந்து கிடையாது. நம்மளுடைய வாங்கக்கூடியது வந்து கேரி ஃபார்வர்ட் வந்து ஆகும். நம்மளோட டேர்ன் ஓவர் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கும். இதில் எந்த நேரத்துலையும் வந்து கேரி ஃபார்வர்ட் வந்து டேர்ன் ஓவர் வந்து கொலாப்ஸ் ஆகாது. அதே மாதிரி உமன்ஸ்க்காக ஸ்பெஷல் ப்ராஜெக்ட், அஸ்மிதா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காக ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யாரெல்லாம் வந்து இதில் வந்து மெம்பர் ஆகலாம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு ஜாபுக்கு போகிறவங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுன்றவங்க, யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை வந்து ஒரு பார்ட் டைமாக எடுத்து வந்து பண்ணலாம். இந்த கம்பெனியில் 3 விதமான பீப்புள் வந்து உள்ளே வருவாங்க. ஒன்று வந்து யூசர், ப்ராடக்ட் வேணும், என்னோடய ஓன் யூஸ்க்காக ப்ராடக்ட் வாங்கினோம் அப்படின்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து up to 30% டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ரீட்டெய்லர், நான் வந்து வீட்டிலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ரீட்டெய்லராக வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கி 15-30% மார்ஜினில் வந்து அதை வந்து சேல் பண்ணலாம். இல்லை இதை வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் ரீச் பண்ண போகிறோன்றவங்க வந்து ஒரு நெட்வொர்க்கராக இதை வந்து ஒரு கேரியராக எடுத்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா 4 வகையான இன்கம் இருக்குது. முதல் வகை என்ன பார்த்திங்கன்னா, ப்ராடக்ட் த
டிஸ்கவுண்ட்டு. அதாவது தன்னோட தேவைக்காக ப்ராடக்ட் வாங்கும்போது 30% வரலாம் டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் இன்னொரு இன்கம் வந்து பார்த்தோம்னாக்கா, நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணுறோம், நம்ம ரெஃபர் பண்ணுறவங்க ப்ராடக்ட் வாங்கும்போது அதில் 5% லைஃப் டைமுக்கு அவர் ப்ராடக்ட் வாங்குவாங்க, 5% வந்து டிஜிட்டல் வவுச்சராக வந்து கம்பெனியில் வந்து கொடுக்குறாங்க. அந்த டிஜிட்டல் வவுச்சர் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது இதை வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணி அந்த அமௌண்ட்டு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அடுத்தது டேர்ன் ஓவர் மேட்சிங் போனஸ் வந்து 6% மினிமம்லேருந்து மேக்ஸிமம் 12% வரலாம், இன்க்ரீஸிங் பே அவுட் சிஸ்டத்தில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரேஷன் இன்கம் வந்து 7 ஜென்ரேஷனுக்கு 55% வரலாம் நமக்கு வந்து இன்கம். ஸோ மொத்தத்தில் 4 வகையான இன்கம் வந்து கம்பெனியில் வந்து கொடுக்குறாங்க. நெட்ஸர்ஃப் ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா 3999 ரூபாயில் இது எந்த ஆஃபர் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். 3999 ரூபாய்க்கு நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் எதுவும் கிடையாது. 4000 ரூபாயிலிருந்து 8999 வரலாம் நம்ம வாங்கும்போது 15% டிஸ்கவுண்ட்டு. 9000 ரூபாய்க்கு மேலே நம்ம வாங்கும்போது 14999 வரலாம் 20% டிஸ்கவுண்ட்டு. 15000 ரூபாய்க்கு மேலே 30000 ரூபாய்க்குள்ளே வாங்கும்போது 25% டிஸ்கவுண்ட். நம்ம 30000 ரூபாய்க்கு மேலே ப்ராடக்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா 30%ல் வந்து டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் 30%ல் லைஃப் லாங் வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கிக்கலாம் நம்ம. அது இல்லாமல் கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெகுலராக வந்து மந்த்லி ஆஃபர்ஸ், நியூ ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ்லேயும் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். இதில் டேர்ன் ஓவர் மேட்சிங் போனஸ் அப்படின்றதான் வந்து ஒரு நெட்வொர்க்கராக வரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்து அதில் தான் வந்து வரும். அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரமேஷ்ன்றவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அவர் வந்து டீம் ஒனில் வருவார். இன்னொரு ஃப்ரெண்டு சுரேஷ்ன்றவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து டீம் டூவில் வந்து வருவார். ஸோ இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்சவங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து யூஸராக வந்து ஒரு சிலர் வந்து கொண்டு வராரு, ஒரு சிலரை ரீட்டெய்லராக கொண்டு வராரு, ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக டைரக்ட் செல்லராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி சுரேஷும் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து யூஸராக ரீட்டெய்லராக டைரக்ட் செல்லராக, ஸோ அந்த மாதிரி வந்து யாரை வேணாலும் அவர் வந்து கொண்டு வரார். இப்போது ரமேஷோட டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சுரேஷோட டீம் வந்து ஒரு 1,20,000 ரூபாய்க்கு வந்து டேர்ன் ஓவர் இந்த ஒரு சைக்கிளில் ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து பண்ணுறாங்க. இப்போது ரெண்டு பேருக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கிற அமௌண்ட் வந்து 1 லேக்கு. ஸோ இந்த 1 லேக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, டேர்ன் ஓவர் மேட்சிங்காக வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6% வந்து அவருக்கு வந்து டேர்ன் ஓவர் மேட்சிங் போனஸ். ஸோ 1,00,000 வந்து 6% வந்து 6000 ரூபாய் அவருக்கு வந்து அந்த சைக்கிளோட இன்கம். இப்போ சுரேஷோட டீமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, அது என்ன ஆகுனாக்கா நெக்ஸ்ட்டு சைக்கிளுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ரெண்டாவது சைக்கிளில் வந்து டீம் ஒன்ல ரமேஷோட டீமில் வந்து 2,00,000 ரூபா பண்ணியிருக்காங்க, சுரேஷோட டீமில் வந்து 1,80,000 ரூபா பண்ணியிருக்காங்க. அதில் ஏற்கனவே ஒரு 20,000 கேரி ஃபார்வர்டு சேர்த்து இப்போது டேர்ன் ஓவர் மேட்சிங் வந்து 2,00,000 ஆகும். ஸோ இப்போது 2,00,000க்கு 6% அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து 12,000 ரூபா அவரோட இன்கம்மாக வந்து அடுத்த சைக்கிளில் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து இதில் கேரி ஃபார்வர்டு வந்து நம்மளோட நம்ம வாங்கின அமௌண்ட் வந்து எப்போவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. சில கம்பெனியில் வந்து இந்த டேர்ன் ஓவர் வந்து என்னாகனா கொலாப்ஸ் ஆகிடும், நம்மளோட இதில் வந்து கேரி ஃபார்வர்டு ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், மற்ற கம்பெனியில் இல்லாத ஒரு அட்வான்டேஜ். இப்போ இன்கம் ஸ்லாப், இப்போ நம்மளோட 6% நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து எப்போ வரல நம்ம வந்து 6% வருவோம், நம்மளுடைய ஒரு மாதம் வந்து 5000 ரூபா வாங்கியிருப்போம், ஒரு மாதம் 6000, ஒரு மாதம் 10000 அப்படி அக்யூமுலேட் ஆகிட்டே வர அமௌண்ட் வந்து நம்ம என்றைக்கு 50,000 ரூபா ரீச் பண்ணுறோமோ அது வரல நம்மளுடைய டேர்ன் ஓவர் மேட்சிங் போனஸ் வந்து 6%ஆக இருக்கும். நம்ம இன்கம் எப்போ 50,000 கிராஸ் பண்ணி 2 போதோ அப்போ வந்து 8% ஆகும். அது வந்து 2,00,000 ரீச் பண்ணுற வரலாம் 8%ல் இருக்கும். நம்ம 2,00,000 தாண்டினோடனே 2,01,000 ரூபாயிலிருந்து 10,00,000 ரீச் பண்ணுற வரலாம் நம்மளுடைய டேர்ன் ஓவர் மேட்சிங் போனஸ் வந்து 10%ஆக இருக்கும். எப்போ நம்ம இன்கம் வந்து 10,00,000 கிராஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்மளோட டேர்ன் ஓவர் மேட்சிங் போனஸ் வந்து 12% ஆகிடும். ஜென்ரலாக இது எல்லா கம்பெனியில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட பிஸ்னஸ் அதிகமாக கமிஷன் வந்து கம்மியாகிட்டே வரும் பர்சன்டேஜ். வேறு ஒரே ஒரு கம்பெனி இந்தியாவில் நம்ம கம்பெனி மட்டும்தான் வந்து நம்ம பிஸ்னஸ் அதிகமாக நம்மளுடைய டேர்ன் ஓவர் கமிஷனும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மந்த்லி வந்து 2 சைக்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து 0-15 வரலாம் ஒரு சைக்கிள், 16-31 வரலாம் 2வது சைக்கிள். ஸோ நமக்கு மாதத்தில் வந்து 2 முறை வந்து நமக்கு வந்து டேர்ன் ஓவர் கமிஷன் வந்து நமக்கு வந்து வரும். இப்போது இந்த இதில் பாருங்கள், நம்ம வந்து அதே ஒரு 12% நம்ம வந்து போகிறோம், ஒரு 10,00,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு இன்கம் வந்து எப்படி வருது பாருங்கள்.
டீம் ஒன்ல வந்து 5 லட்சம் பண்ணுறாங்க, டீம் டூவில் வந்து 5 லட்சம் பண்ணுறாங்க, அப்போ டேர்ன் ஓவர் வந்து 5 லட்சம். இதுக்கு 12% கணக்கு பண்ணால் நம்மளுடைய இன்கம் வந்து 40,000 ரூபா வந்து வரும். ஸோ அதே வேலை தான் செய்கிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம 6%லேருந்து அப்படியே 10 லட்சத்தை கிராஸ் பண்ணும்போது 6%லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12% நம்மளோட இன்கம் வந்து அப்படியே டபுள் ஆகுது. ஸோ இந்த இன்கம்மை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து நிறைய டூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. என்னென்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அஷ்மிதா அப்படின்னு. ஸோ டீம் ஒன்னில் வந்து ஒரு 25,000, டீம் டூவில் 25,000 ஒரு மந்தில் நம்ம பண்ணாலே நம்ம வந்து அஷ்மிதான்ற லெவலில் வந்து ரீச் பண்ணுறோம் ரைசிங் ஸ்டார். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து 5% வந்து டேர்ன் ஓவருக்கு வந்து போனஸாக வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம 6%லேருந்து 50,000 ரூபா நம்ம பிஸ்னஸ் பண்ணாமலே 6%லேருந்து 8% வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி 2 லட்சம் ரூபா வரலாம் நம்ம வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் வருது. இதுக்கு பாருங்கள் கம்பெனியில் வந்து ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் பிளான்லாம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட்னால் வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா 2 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரலாம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து கவர் கொடுக்குறாங்க. மெடிக்ளைம் பாலிசி 1.5 லட்சம் ரூபா அவருக்கும், 50,000 ரூபா வந்து நாமினிக்கும் வந்து மெடிக்ளைம் பாலிசி கொடுக்குறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. 15 வருஷம் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 10 லட்சம் ரூபா வந்து லாயல்ட்டி போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எதிர்பாராத விதமாக இறந்துட்டார்னா அந்த நாமினிக்கு வந்து இவருடைய பிஸ்னஸ் வந்து அவரோட நாமினிக்கு வந்து அப்படியே வந்து மாற்றி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து எந்த கம்பெனிலுமே வந்து கிடையாது. ஜென்ரலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதுவாகிட்டார்னா அதோட அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வேறு நம்ம கம்பெனி வந்து அந்த நாமினிக்கு வந்து அந்த பிஸ்னஸ் கொடுத்து அந்த நாமினி வந்து ஏர்ன் பண்ணுறது அந்த லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இன்னும் நல்லா வர்றதுக்கும் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பிஸ்னஸுக்கு வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், எவ்ரி ஒன் நீட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து தேவைப்படுதுன்னு வராங்க. ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா கூட வந்ததுன்னா நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் வந்து மாற்றிக்கலாம். ஒரு 20,000 30,000 வந்ததுன்னா நம்ம இப்போது என்ன இருக்குமோ அதை விட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற ஒரு கனவுகளோடு வராங்க. ஸோ வந்து அதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வெல்கம் டு நெட்ஸர்ஃப், ஜெய் நெட்ஸர்ஃப். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.